தடையில்லாமல் குடிநீர் வழங்குவது மற்றும் கோடைக்கால குடிநீர் பற்றாக்குறையை சமாளிப்பது குறித்து தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்தான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்குகிறார். கார்த்திக், வணக்கம். விவரங்கள் என பகிரலாம். கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடின்றி அனைவருக்கும் கிடைப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்வதற்காகவும் போதிய அளவில் குடிநீர் இருப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் தற்போது ஆய்வு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் இந்த ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஏரிகளில் போதிய அளவில் குடிநீர் இருப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. ஏனென்றால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏதும் இந்த குறிப்பிட்ட அந்த நான்கு மாவட்டங்களில், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவதால் அதே நேரத்தில் குடிநீர் இருப்பு, குடிநீர் பயன்பாடு ஆகியவற்றை எந்த அளவுக்கு மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் சென்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு எம்எல்டி அளவிற்கு குடிநீர் தேவையானது இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு மாதத்திற்கு என்று கணக்கிடும் பொழுது ஒரு டிஎம்சி அளவிற்கு தமிழக சென்னைக்கு குடிநீர் தேவையானது இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 7 டிஎம்சி அளவிற்கு குடிநீர் இருப்பானது இந்த நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காரணத்தினால் சென்னைக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த கோடை காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாக அதிகாரிகள் கருத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு, வறட்சி எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த 24 வட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளுக்கு தொடர்ந்து இந்த ஆலோசனைக் கூட்டத்திலும் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. அந்த குறிப்பிட்ட அந்த வட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் தொடர்பாகவும் தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இதுபோன்று கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு இந்த குறிப்பிட்ட வறட்சி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அந்த தட்டுப்பாடு ஏற்படும் பட்சத்தில் அதனை உடனடியாக சரி செய்வதற்கு அரசு போர்க்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகங்களுக்கு, மாவட்ட ஆட்சியருக்கும் தற்போது சிவதாஸ் மீனா அவர்கள் ஆலோசனையில் அறிவுரையானது வழங்கி வருகிறார்.